Hi with Chithra, Social Talk. இந்த திரையுலகம் எழுத்தாளர்கள உரிய முறையில் கௌரவிக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னமும் சிறப்பாக கௌரவிக்கலாம்னு சொல்ல வரேன். நீங்கள் உங்களுடைய பல நாவல்கள் படம் எடுத்தால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை தொடும். நீங்கள் அந்த பெயரை சொல்லலாம், சில இயக்குநர்களுக்கு வந்து அது பயனளிக்கும் இல்லையா? இப்போ என்னென்ன நாவல்கள் உங்களுடைய நாவல்கள் படம் எடுத்தால் மிகச்சிறந்தாக வெற்றியை பெறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மாயவன் காதலி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட், அதே மாதிரி ரங்கநதி. ரங்கநதி எல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரே 1% கூட டவுட் இல்லாத ஒரு வெற்றி படமாக அமையக்கூடிய கதை. அது நான் வந்து திரைப்படத்தை மனசில் வச்சே பண்ணின ஒன்று. அதை குக் பண்ணி அதில் இதை சேர்க்கணும் இதை நீக்கணுங்கிறதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கதை. அதே மாதிரி எங்கே என் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதின ஒரு கதை. நிறைய மாத நாவல்களில் பல நாவல்களை நான் சொல்லலாம். இப்போ சொர்ணரேகை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன திரையில் பெரிய மர்ம தேசத்தில் வந்து வெற்றி பெற்றது வந்து ஒரு மாத நாவல் தான். இப்போ நான் வந்து ஒரு சனிக்கிழமை விபத்துன்னு ஒன்று எழுதினேன். அதை வந்து இப்போ தயாரிப்பாளர் குமார் வாங்கியிருக்கார். இந்த சிவிகுமார் சிவிகுமார் அவர் வாங்கியிருக்கார். இப்போ பல கதைகள் சிலர் வாங்கி வச்சுருக்காங்க, எப்போ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதில் நிறையா சொல்லலாம். வந்து நிறைய நிறைய என்னுடைய கதைகளிலிருந்து விஷயங்கள் திருட்டும் போயிருக்கு. இன்னொன்று, என்னோடய எழுத்து மட்டும்தான் எல்லா லாங்குவேஜுக்கும் போயிருக்கு. தமிழில் வந்து இப்போ நான் சின்ன திரையில் நான் பண்ண அத்தனை தொடர்களுமே தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி. இப்போ விடாத கருப்பு வந்து ஹிந்தியில் பெரிய வெற்றி. கோட்டைப்புறத்து வீடு ஹிந்தியில் பெரிய வெற்றி. ரகசியமாய் ஒரு ரகசியம் ஹிந்தியில் பெரிய வெற்றி. அதே மாதிரி எல்லாமே டப்பாயும் போயிருக்கு. எங்கிட்டேருந்து ரைட்ஸ் வாங்கி ஹிந்திலையும் பண்ணியிருக்காங்க. கன்னடத்தில் என்னுடைய கதைகள் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வந்திருக்கு. என்னுடைய நாவல் கிருஷ்ணதந்திரம் கன்னடத்தில் தொடராக வந்திருக்கு. ஒரு கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் இப்பொழுதும் இருக்குது. அது வந்து ஒரு இசை சுரங்கம். அது யார்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்டேருந்து ஒரு எல்லையில்லாத ஒரு இசை பெருகும். அப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் மாதிரி இளையராஜா மாதிரி ஒருத்தர் கையில் அது கிடச்சா அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு சூப்பர் பண்ணின ஒரு லைன் அது. ஒரு பக்கம் அந்த மாதிரி ஒரு இறையம்சம், ஆனால் அந்த இறையம்சத்தை வந்து மர்மமாக சொல்கிறது அப்படிங்கிறது அது அது சுவாரஸ்யத்துக்காக. இந்த ஒவ்வொரு எபிசோடு எண்டுலேயும் சாப்டர்லேயும் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற ஒரு விஷயம். அந்த வகையில் பெரிய வெற்றி அடைஞ்சிட்டேன் நான். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் வந்து ரொம்ப இலக்கியபூர்வமாகவே போயிருந்தால் இன்னும் பெரிய உயரம் காலத்திலாம் நின்றுருக்கும் அப்படிங்கிற ஞானத்தையும் எனக்கு அந்த மாதிரி கதைகள் எனக்கு கொடுத்துருக்கு. இப்போல்லாம் நான் பண்ணுற சிறுகதைகளாகட்டும் கதைகளாகட்டும் எல்லாத்தையுமே நான் வந்து ரொம்ப 100% எனக்கு நிறைவு 100% இருந்தால் மட்டும்தான் நான் எழுதுகிறேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து எழுதுறதில்லை, ஒத்துக்கொள்கிறதில்லை. அந்த மாதிரி ஒரு இப்போ தான் எனக்கு உள்ள வந்து அந்த ஒரு 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 பூர்ணமான தெளிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அது கூட இன்னும் இது இன்னும் கூட போக போக வந்து இன்னும் தேவைப்படலாம், தெரியாது. இன்றைக்கி தமிழ் திரைப்படங்களுடைய கதைப்போக்கு எப்படி இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய சிறப்பான படங்கள் நிறைய வந்திருக்கு. புது இயக்குநர்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அறம் பார்த்து பிரமிச்சு போனேன். மாரி செல்வராஜ் பரியேறும் பெருமாள் கர்ணனில் மிரட்டிட்டார். ரொம்ப இயல்பாக வெற்றிமாறன் கேட்கவே வேண்டாம், தான் எடுத்துக்கின்ற விஷயத்தை யதார்த்தமாக சொல்கிறதுன்னு. என்னோடதெல்லாம் யதார்த்தம். நான்லாம் வந்து உணர்வுகளை ரொம்ப நம்புகிறேன். உணர்வுகளை ஒருத்தர் எப்போவுமே நமக்கே வந்து இதயத்தை தொட தெரிஞ்சவங்களை தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம மனசை ஒருத்தன் தொட்டுட்டானா அவனை நம்ம மறக்க மாட்டோம். அப்போ உங்கள் கதைகளாலேயும் அதை செய்ய முடியும் பொழுது அந்த கதைக்கு வெற்றி உறுதியாகுது. அதனால் அது அந்த 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 தன்மை கொண்டவர்கள் நிறைய. அதே மாதிரி ரொம்ப விறுவிறுப்பாக அப்படின் பொழுது இப்போ துப்பாக்கி அப்படிங்கிற படத்தை எடுத்த முருகதாஸ் திரைக்கதைக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய இலக்கணம். அது அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதில் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, கடைசீட்டில் பாட்டை போட்டிருப்பார். தியேட்டரில் யாருமே கலைஞ்சு போகாமல் அந்த எமோஷன் இருக்குல்ல, அந்த தேச உணர்வு, அது அது ஒரு பெரிய எனக்கு தெரிஞ்சு பாலச்சந்தர் சார் வந்து அபூர்வ ராகங்களில் கிளைமேக்ஸில் கேள்வி நாயகனை பாட்டை போட்டு படத்தை முடிச்சிருப்பார். இங்கே படம் முடிஞ்சதுக்கு பிறகு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு காட்சி வச்சு ஒரு பாட்டை போட்டு ரொம்ப ஒருத்தர் எல்லாம் பேக்கடு எல்லாரும் அப்படியே உட்காந்துட்டு போயிருப்பாங்க. அது அந்த மாதிரி இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக வந்து நிறைய யோசித்து செய்கிறாங்க. ஆனால் நம்மளை விட தமிழ்துறையை விட மலையாளம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. அந்த படங்களை பார்க்கும்பொழுது வந்து இந்த மாதிரியான ஒரு கதைப்போக்கு, இந்த மாதிரியான யதார்த்தம், இந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் நம்ம இதில் வரணும்
அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். உங்களுடைய பல படைப்புகள் 600 பக்கம் 700 பக்கம்லாம் இருக்குது, இதுக்கு வந்து ஒரு ஆரம்ப புள்ளியை எப்படி நீங்கள் தீர்மானிப்பீங்க? எந்த விஷயத்துக்குமே ஒரு ஆரம்பம், முதல் அடி, ஒரு பெரிய பயணம் வீட்டு வாசல்லேருந்து முதல் அடி எடுத்து வச்சா தான் அந்த மாதிரி. பட் ஒரு மையம் இருக்குது, அது வந்து ஒரு அனுபவத்தினால தெரியும். அது இன்னொன்று, நான் எந்த ஒரு கதையும் ரெண்டாவது தடவை எழுதினதில்லை, அடிச்சுட்டு திருத்திட்டு அப்படின்னு கிடையாது. கையில் தான் எழுதுகிறேன் இன்னி வரைக்கும். டைப்பெல்லாம் எனக்கு ஒத்து வரல, மாறுறது, என்னுடைய எழுத்துப்போக்கே மாறுறது. கையில் எடுத்தாச்சுன்னு சொன்னால் அது அவ்வளோதான், அந்த ஓட்டம் அது பாட்டும் போகும். இப்போவும் இப்போ இந்த டேபிளில் என் முன்னாடி ஒரு 10 பேக்கரை வச்சுட்டு ஒரு சிறுகதை கொடுங்க அப்படின்ட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எழுதி முடிச்சுடுவேன். சூப்பர். அது ஆனால் ரெண்டு இருக்குது, அதாவது வலிந்து நாம் எழுதுவது அப்படிங்கிறது ஒன்று, நமக்குள்ள ஒரு விஷயம் விழுந்து நம்மளை எழுது அப்படின்றது இன்னொன்று. முன்னையெல்லாம் வந்து இப்போ தீபாவளி மலர்னாக்கா எல்லோரும் கதை கேட்பாங்க, கேட்டாங்க அனுப்பணும் டெட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு கசக்கிண்டு எழுதுவோம். அது அதில் தெரியும், அது அது ஒரு கதை வடிவம் இருக்கும், சிறப்பாக இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு ஒரு பெசையறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அதில் மிஸ் ஆகிடும். ரைட், பொழுதுபோக்குக்கு இது போகிறோம் அப்படிங்கிற லெவல்லையே ஓடி போனது. அதெல்லாம் இப்போ கடந்து ஒன்று பண்ணால் அது வந்து மனசை வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு செய்யணுங்கிற ஒரு தாட் வந்து இப்போ வந்திருக்கு. அதனால் விழுகிற விஷயங்கள், மனசுக்குள்ளே விழுகிற ஏற்படுகிற தாக்கங்கள் இன்றைக்கி நிறையா வாய்ப்புகள் வந்து. சமீபத்தில் கூட ஒரு ஒரு மதுரையில் நான் பார்த்த ஒரு காட்சி வந்து என்னை ரொம்ப யோசிக்க வச்சு ஒரு எனக்குள்ளே இப்போ ஒரு கதை உருவாகிட்டுருக்கு. இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக விவாகரத்து, சின்ன விஷயத்துக்கு கூட சகிப்புத்தனம் இல்லாமல் விவாகரத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. உண்மை, 20 ஆண்டுகளுக்கு முன்பு அதே மாதிரி விவாகரத்து வாங்கி கொண்டு போன ஒரு கேஸ். அதில் வந்து ஆண் வந்து இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அவன் வந்து ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்கான், ஆனால் பெண் வந்து அந்த மாதிரி வாழ முடியாத போகிறது, ஏன் என்ன எதற்கு அப்படிங்கிற அந்த பின்புலம், இப்படி நிறைய விஷயங்கள் சமூகத்தில் நம்ம பார்க்குறோம். அங்கேருந்து நமக்குள்ளே வந்து இது கதைக்குண்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த அனுபவத்தின் காரணமாக, எழுதின அனுபவம் இவைகளின் காரணமாக நமக்கு தெரியறது. அப்புறம் நிறையா நியூஸ் பேப்பரில் படிக்கும் பொழுது நிறையா காட்சிகள் நிறைய பார்க்குறோம், அவைகளிலேருந்து நிறையா விதைகள் உள்ளே விழுந்துட்டு தான் இருக்குது. அதனால் எழுதுறதுக்கு நிறையா இன்றைக்கி சொசைட்டியிலேருந்து நமக்கு விஷயங்கள் கிடச்சிட்டே இருக்குது, நம்ம அதை எப்படி கன்சீவ் பண்ணி எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் எல்லாம். அடுத்து என்ன மாதிரியான கதை எழுதணும் அப்படின்றத முன்கூட்டியே முடிவு பண்ணுவீங்களா, இல்லை அதை அமையலை? இல்லை, இப்போ நான் முன்கூட்டியே முடிவு பண்ணுறேன், அடுத்து இந்த மாதிரி தான் எழுதணும், இப்படி தான் அப்படிங்கிறத நான் முடிவு செய்து ஒரு சினாப்சிஸ் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணதுக்கு பிறகு தான் தொடர்கதைகளில் நான் இப்போ பிரவேசிக்கிறேன். அதில் எனக்கு எந்த பிழையும் இப்போ வர்றதில்லை. அந்த மாதிரி ஒரு திட்டமிட்டு கொண்டு களத்தில் இறங்கும்போது அந்த கை தவறு செய்வதில்லை, மனசுக்கு தெரியும், போகும்போதே தெரியும் சரியாக போகிறோம் தப்பாக போகிறோம் அப்படின்னு. கதை மிக சிறப்பாக, கரு ரொம்ப சிறப்பாக இருந்தால் அது நம்மளை இழுக்கும், இல்லைன்னா நாம் அதை இழுக்கணும். நாம் இழுக்கிறதுங்கிறது களைப்பு, அது நம்மளை இழுக்கிறதுங்கிறது மலைப்பு. நல்ல கதை எழுதி எத்தனை கதை எழுதினாலும் அலுப்பே தெரியாது, களைப்பே தெரியாது. இன்னொன்று சொல்லப்போனால் உற்சாகமாயிடும், ஒரு நல்ல சிறுகதை எழுதி முடித்த பிறகு உற்சாகமாகிடும். இப்போ கூட நான் குமுதத்துக்கு ஒரு சிறுகதை தீபாவளி மலருக்கு கேட்டாங்க, தான பசு அப்படிங்கிற பேரில் ஒரு ஒரு கதை. இறப்புக்கு பிறகு இறந்தவர்கள் சார்பாக பசு வாங்கி தானம் பண்ணுறதுங்கிற ஒரு நடைமுறை பிராமண சமூகத்தில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அப்பாவினுடைய மரணத்திற்காக மகன் ஒருத்தன் ஒரு பசுவை வாங்கி தானம் பண்ணுறதுக்கு போகிறான். பட் அந்த பசு வளர்த்தவனை விட்டு பெரிய வரல, வந்து அழுதுகிட்டே இருக்குது. இதை வாங்கி கொண்டு போக போகிற பிராமணர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து அவர் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறவர், இதெல்லாம் வச்சு அவர் வாழ முடியாது. அவர் அதை இன்னொருத்தருக்கு விற்கத்தான் போகிறார், தெரியும். ஆனால் நமக்கு தானம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கு பிறகு அது அவங்க பாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் தானங்கள் நடக்கிறது. அந்த இடத்துக்குள்ளே தான் நான் நுழைஞ்சேன். அது அழற பசு. விற்கிறவன் வந்து பையனை படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்லைங்கிற காரணத்துக்காக பிரிய முடியாமல் அதை அந்த மாட்டை விற்கிறான். அது வந்து அவனை தான் விரும்புறது, அத்துன்னு கூட போயிட்டு அவன் வீட்டுக்கு அவன் திரும்ப கொண்டு வந்து கட்டிட்டு போகிறான், இனிமேல் வராத அப்படிங்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்னா, இதை ஒரு பிராமணர் வாங்கிட்டு போய் டெய்லி மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ண போகிறார், இது இன்னும் சௌக்கியமாக தான் இருக்க போகிறதுன்ற எண்ணத்தில் தான் அவன் விற்கிறான். ஆனால் நடைமுறையில் அது சாத்தியம் இல்லை, இது ஒரு கட்டத்தில் அடிமாடாக தான் போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை. அப்போ இந்த உண்மை தெரியும் பொழுது இந்த தானம் இருக்குல்ல, இதில் எங்கே இருக்குது தானத்துக்கு மதிப்பு? அப்போ அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, இதை நான் ஒரு பிராமணருக்கு கொடுத்து அவர் எடுத்துகிட்டு போய் அதை இன்னொருத்தருக்கு விற்றுன்னும் போது இது பண்டமாற்று பொருள் மாதிரி ஆகிடுறது, இது தானமாக இல்லை. இது நான் விற்கிற எனக்கும் சந்தோஷமாக இருக்கணும், கொடுக்குற எனக்கும் சந்தோஷம், போகிற இதற்கும் சந்தோஷம் இருக்கணும், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் தானம். இது இங்கே மிஸ் ஆகுது, இது எங்கே போனால் சந்தோஷம், எவன்கிட்ட வாங்கிட்டு வந்தோமோ அவன்கிட்டயே கொடுத்துட்டா இதுக்கு ரொம்ப சந்தோஷம், தானத்தை வந்து நான் இப்படி தான் கொடுக்கணுமா, ஏன் அப்படி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நபரையே கூப்பிட்டு, இந்தா
எவன் பாதுகாக்கிறவனோ அவன் தான் பிராமணன். கிரேட். ஒரு பசுமாடு இருந்தால் சொல்லுங்கோ, நல்ல பசு இருந்தால் சொல்லுங்கோ, அப்பாவுக்கு கொடுக்கணும்னு ஒருத்தர் ஒரு ஒரு பொறி தூக்கி போட்டார். அந்த அந்த பொறி இப்படி விரிந்து இப்படி ஒரு கதையானது. இது இதுக்குள்ளே வந்து நிறைய செறிவான அன்பான விஷயங்களை பேச முடிஞ்சது. மாட்டுக்கும் மனசு இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து, மற்ற உயிர்களை எப்படி பார்க்கணும் வைக்கணும், இன்றைக்கு காலம் எப்படி கரெக்டாக இருக்குது, இன்றைக்கி எப்படி ஆறும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அதில் நான் பேச முடிந்தது. இதில் யாரையும் சொல்லி குற்றம் இல்லை. இது இன்றைக்கி இப்படி இருக்குது, இது ஒரு நிலை. இப்படி தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நிலைகளை கடந்து கடந்து அது மாறிண்டே போயின்ட்டுருக்கு சொசைட்டி. நம்ம வேலை இப்போ ஒரு கண்ணாடி எப்படி தன் முன்னால் நிற்கிறவனை அப்படியே காட்டும், எழுத்தாளனும் அப்படி தான்ங்கிறது என்னோட சமூகத்தை காட்டுறதா என் வேலை. நீ சரியாக இருந்தால் நானும் சரியாக காட்டுவேன், நீ தப்பாக இருந்தால் நானும் தப்பாக தான் காட்டுவேன். நான் கூட்டி காட்ட மாட்டேன், குறைச்சி காட்ட மாட்டேன். அப்படியே ஒரு கண்ணாடி போல் பிரதிபலித்தால் போகிறோம். அது வந்து காலத்துக்கும் சிந்திக்கப்படும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏறக்குறைய 250 படைப்புகள் நீங்கள் இது வரைக்கும் எழுதியிருக்கீங்க. இதில் உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டை பெற்றுத்தந்த படைப்பு எது? நிறையா சொல்லலாம். ஒன்றை ஒன்று விஞ்சிறது. ஒரு படைப்பு அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கும் போது இன்னொரு படைப்பு வந்து அது வந்து எனக்கு வெற்றியடைய செய்கிறது. முதல் முதல்ல நான் எழுதின மாயநிலவே எனக்கு ஒரு பெரிய வெற்றி. அதை வந்து அதற்கு பிறகு வந்த கோட்டைப்புறத்து வீடு, அதற்கு பிறகு வந்த ரகசியம் ஆய் ஒரு ரகசியம், இப்படி ஒன்று எடுத்துக்கொண்டே வந்தது. இப்போ கடைசியாக இப்போ நான் எழுதி முடிச்சிருக்கிறது, இன்றைக்கி உங்கள் கூட பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அந்த தொடர் இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு. நந்திபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஞ்ச் ஆப் அப்படிங்கிறதுல, இப்போ இது வந்து அச்சடித்த புத்தகங்கள் போய் கைபேசி புத்தகமாக மாறிட்ட ஒரு காலம். அதில் ஒரு ஆப்பில் எல்லாருடைய கதைகளும் எழுத்தாளர்களுடைய கதைகளெல்லாம் எழுத வச்சு, நீங்கள் புஸ்தக கடைக்கு தேடி வர தேவையில்லை, உங்கள் கைக்குள்ளே இருக்கிற பெட்டிக்கு நாங்களே உங்களை தேடி வர்றோம் அப்படின்ற ஒரு முயற்சியில் வாசித்தா போறோம் நீ அப்படின்னு சொல்லிட்டு நோஷன் ப்ரெஸ் அவங்க தான் வந்து இந்த பிஞ்ச் ஆப்பை நடைமுறைப்படுத்தி ரொம்ப ரீடபிலிட்டியோடு எங்களை எல்லாம் எழுத வச்சு பழைய பல நாவல்களையும் எடுத்து அதுக்குள்ளே போட்டு, சொல்லப்போனால் இந்த கைபேசிக்குள்ளே இப்போ ஒரு 1000 புஸ்தகம் இருக்குது பிஞ்ச் ஆப்புக்குள்ளே. ஆமாம், உங்களுக்கு பொழுது போல் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எங்கே இருக்கீங்களோ உட்காந்த இடத்துல அப்படியே படிக்கலாம். நீங்கள் பாட்டும் படிச்சுட்டு மூடி வச்சுட்டு எத்தனை தடவை வேணால் திரும்ப படித்து திரும்ப மூடி, அப்புறம் உங்கள் கருத்தை சொல்கிறதுக்கு அதில் இடம் இருக்குது. அவங்க கருத்து கேட்குறாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் இருக்குது. இப்படி சர்வ வல்லமை படைத்ததாக இந்த மீடியாவுக்கு தகுந்தாற் போல் வாசிப்பை இன்றைக்கு மாற்றி அவர்கள் வடிவமெடுத்து கொடுத்துட்டாங்க. இனிமேல் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் இந்த ஆப்பில் புஸ்தகம் படிக்கிறது ஒரு நடைமுறை வந்து காலத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணின பிறகு நான் கூட நினைத்து கொண்டிருந்தேன், படிக்கிறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க, பார்க்குறவங்க ரொம்ப அதிகமாக போயிட்டாங்க, எந்த ஒரு பத்திரிகைக்கும் இன்றைய மக்கள் தொகைக்கு ஏற்ப சர்க்குலேஷன் ஏறலை. மக்கள் தொகை ஏறிடுது. 2000 இருந்த மக்கள் தொகைக்கு 2020 எத்தனை கோடி? அப்போ அந்த சதவிகிதம் அன்றைக்கி 600,000 குமுதம் விற்றுதுன்னா இன்றைக்கி 20,000,000 விற்கணும், ஆனால் அவ்வளோவா அப்படின்ற அந்த கேள்வி இருக்குது. ஆனால் இல்லை அப்படின்னு நான் கூட சரி ரொம்ப நிறைய இடத்துல மேடைகள்லேயும் நான் பேசியிருக்கேன். 30 மேல் வாசிப்பவர்கள் இல்லைன்னு இப்போ கூட அதுதான் என்னுடைய கருத்து. என்னுடைய வீட்டிலேயே வாசிப்பாளர்கள் கிடையாது. என் சர்க்கிள் நான் பார்க்குறேன்ல, எங்கேயுமே வந்து 30 கிடையாது யாரும் புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறதே கிடையாது. அதுக்கு தேவையில்லாதபடி பொழுதுபோக்குவதற்கு நிறைய விஷயங்களை வந்து இந்த கைபேசியும் மற்ற விஷயங்களும் கொடுத்துருச்சு. இதை கடந்து அதுக்குள்ளே போய் தொடர்ந்து இருந்து வாசிக்கிறதுங்கிறது அதுக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் தான் அது நடக்கும். லாக்டவுனில் அது நடந்தது. எங்கேயும் வெளியில் போக முடியல, சினிமா இல்லை, கொள்ளலை அப்படின்னும் போது வாசிப்பு அதிகரித்தது. பொழுது போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சூழல் மாறும்பொழுது எல்லாம் மாறுறது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அடிப்படையில் வந்து இந்த ஆப்பில் வந்து நான் இப்போ பண்ணின நந்திபுரம் அப்படிங்கிற தொடர் வந்து 19,00,000 இன்றைக்கு கடந்திருக்கு. இதில் எண்ணிக்கை பூர்வமாக தெரிகிறது. அப்போ இவ்வளோ பேர் இன்னும், அதாவது நாம் படிக்கிறவன் படிக்கிறதுக்கு தயாராக இருக்கான், நாம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் அதனுடைய வெற்றியும் அடங்கியிருக்குங்கிறத இந்த விஷயம் எனக்கு சொல்லியிருக்கு. நீங்கள் சங்கராச்சாரியாருடைய மகாபெரியாருடைய மிகப்பெரிய சீடர், எங்கே அந்த பந்தம் உருவாகி? எனக்கு அவருடைய என் வாழ்க்கையில் அவரால் ஒரு அற்புதம் நடந்தது. அவர் வந்து என்ன சொல்ல போகிறது, என்னை ஆட்கொண்டார். சூப்பர். என்னை தேடி ஆட்கொள்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் என்னை ஆட்கொண்ட ஒரு பெரிய சம்பவம் உன்னைய வாழ்க்கையில் நடந்தது. அடுத்தது கருத்து ஒற்றுமை. அவர் எழுதின தெய்வத்தின் குரல், அந்த தெய்வத்தின் குரல்லேருந்து ஒரு துண்டு பகுதியை கல்கியில் வெளியிடுவாங்க ஒரு அரைப்பக்கத்துக்கு. அது வந்து என்னுடைய பல கேள்விகளுக்கு அதில் விடை இருந்தது. எனக்கு ரொம்ப வியப்பு தந்தது. வந்து எப்படி இப்படி சிந்திக்க முடியுது, எப்படி சொல்ல முடியுது, ஓ இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலைப்பு, வியப்பு, ஈர்ப்பு இப்படி எல்லாம் அவர் மேலே எனக்கு ஏற்பட்டது. அப்புறம் அவராலே எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது. அவரை தரிசிக்கிற ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அது அப்படியே வளர்ந்து இன்றைக்கி அவரை நான் முழுமையாக புரிந்து கொண்டு அவரை பற்றி ஒரு கிட்டத்தட்ட நான் 1000 மணி நேரத்திற்கு மேலே அவரை பற்றி பேசியிருக்கேன்.
இது எனக்கு வந்து அவர் தான் அந்த சக்தியை கொடுத்து நடைமுறை நடத்தி வைத்தது அவர் தான் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. ஒரு குருவருள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப இப்போ உணர்ந்திருக்கேன். அதற்கு அவர் வந்து என்னுடைய அபிமான குரு, என்னுடைய சொல்லுவோம் இல்லையா ரொம்ப இஷ்ட தெய்வம் குலதெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்களுடைய எனக்கு வந்து ஆச்சாரியன் வந்து அகோமல் மடம் ஜீயர் முதல் வணக்கம். என்னுடைய என்ன ஆட்கொண்ட வகையில் என்னுடைய இஷ்ட குரு அப்படின்னா அது சங்கர பரமாச்சாரியார். இவர்கள் கருத்துக்களுக்கு மாறுபட்ட கருத்து என்கிட்ட கிடையாது. இவர்கள் காட்டின வழி இதிலெல்லாம் எனக்கு சந்தேகம் இல்லை, நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நான் அதில் போயிட்டுருக்கேன். நடிகர்கள் தான் நீங்கள் யாருடைய சரி, உங்களை மாதிரி எழுதி துடிக்கிற இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? ஒரு அழகு படுகோட்ட பிரபாகர், ஒரு நல்ல திட்டமிடல், தெளிவு, கரெக்ட், கம்பீரம், எல்லாமே. அதே மாதிரி நடிகர் சந்தானம், அவரும் அவர் என்ன குரு குருன்னு வர்றார்.